கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகுறது பசங்கள பொண்ணுங்களா? முன்னாடி எல்லாம் வந்து பசங்க சேஞ்ச் ஆவாங்கல்ல, இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு, பொண்ணுங்க தான் சேஞ்ச் ஆகுறாங்க. கல்யாணம் பொண்ணு வெளியே தெரியணும்னா தாலி கட்டி போட்டுருப்பாங்க, பட் பசங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் இல்ல, இப்ப நான் மெட்டி தான் போட்டுருங்க பாருங்க. மெட்டியா? ஆமா. சோ காடுகா நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுருங்க. எதுக்காக என் காலில் மெட்டி போட சொன்னேன்? மெட்டி வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கும், எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், பிக் எக்ஸ்லேருந்து எல்லா எக்ஸும் இருக்கு, அதை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதனால சில டைம் இவர் வந்து ஃபார்மல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவார், ஷூ போட்டிருப்பார், அப்போ மெட்டி மாற ட்ராப் ஆகி. கல்யாணம் பொண்ணு வெளியே தெரியணும்னா அவங்க தாலி கட்டி போட்டுருப்பாங்க, பட் பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை அப்பெல்லாம் இல்லை, இப்போ நான் மெட்டி தான் போட்டுருக்கேன் பாருங்க. மெட்டியா? ஆமாம். ஸோ காடுகா நேரம் என்னன்னா, அவங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இல்லை கல்யாணம் பண்ணுறோம். சும்மா போயிட்டு அவங்கள நார்மலாக வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வேர்டாக சொல்லிட்டு ரியல் லைஃப்பில் வந்தவொடனே அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஒன்றும் இல்லை. எதுவும் ஆசைப்பட்டு அவங்க கேட்டாங்க, இதை பண்ணுங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவங்க ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நீங்கள் அவங்களுக்காக பண்ணியிருப்பீங்களா? சர்ப்ரைஸாக வேறு என்ன? அது டேட்டோ போட்டிருக்கேன் அவங்க பேர். இது இங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். குடும்பத்துல ஜமுனாவா? எனக்கு ஒரே ஒரு வைஃப் தான், அது பேரு தான் குத்திருக்கேன், அது பேரு சௌமியா. இந்த பையன் ஏதாவது சொல்லலாம் நம்பாதீங்க. வந்து நீங்களா போட்டுக்கிட்டா இல்ல வந்து அவங்க போட? மூணு நாள்ல கழட்டிருந்தோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போட்டுக்கோங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. போட்டுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ரெண்டு மூணு என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஏன் உங்க ஒய்ஃப் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேரிட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக. அழகா வேற இருக்காரு, வேற பொண்ணு கொத்திட்டு போயிருச்சு. மாதிரி கஷ்டமா இருக்குமா இல்லையா? நீங்க வேற ஏன் ப்ரோ அழகா இருக்கீங்க? அப்புறம் வந்து செயின் போட்டிருக்கேன் அவங்க பேர்ல. நான் உங்க வீட்டுல வந்து முருகன் எதுக்காக என் காலில் மெட்டி போட சொன்னேன்? மெட்டி வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகம், எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், பிக் எக்ஸ்லேருந்து எல்லா எக்ஸும் இருக்குது, அதை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதனால சில டைம் இவர் வந்து ஃபார்மல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவார், ஷூ போட்டிருப்பார், அப்போ மெட்டி மறைஞ்சிடும், அப்போ இது ரெண்டும் காட்டி கொடுத்துரும். அதனால எல்லா பொண்ணுங்களும் இப்போ உன்னை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இல்லைங்க, நீங்கள் வேறு ஏங்க உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கா? ஸ்பெஷல்லாம் ரொம்ப கேரிங், ஓவர் கேரிங். அதான் எல்லாம் பார்த்தாலே தெரியல, உங்களுக்கே தெரியும் அவங்க கேரிங்.
ஒய்ஃப் எவ்வளோ ஸ்பெஷல்னா ஒய்ஃப் தான் எல்லாமே. அவங்களுக்காக எனித்திங் கேன் டூ, அவ்வளோதான். இது பண்ணோம் அது பண்ணலாம் இல்லை, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அதை ஆஃப்டர் மேரேஜும் ஹானர் பண்ணுறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகுறது பசங்களா பொண்ணுங்களா? முன்னாடிலாம் வந்து பசங்க சேஞ்ச் ஆவாங்கல்ல, இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு, பொண்ணுங்க தான் சேஞ்ச் ஆகுறாங்க. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து லவ் பண்ண பொண்ணுங்க வந்து பயங்கர சேஞ்சஸ், எந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுதானே நீ பண்ண அப்படின்ற மாதிரியே நம்ம மேலே திருப்பி விட்டுருவாங்க. நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி தெரியல. எப்பயுமே ஒரு சொல்றதா ஒப்பீனியன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து நீ வந்து பொண்ணா மாறிட்ட, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு நடக்காத ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி அந்த க்வெஸ்சன் கேட்டு பண்ணுவாங்களா? நான் வந்து வாக்கு மூலமா எடுப்பேன், உங்க லைஃப்ல நடந்த கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எடுத்துட்டு நீங்க போயிடுவீங்க. அதேதான் நடக்கும், இந்த பேட்டியை பாப்பாங்கல்ல, அடுத்து வீட்டுக்கு போகணும்ல, பழைய சோறு கூட இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க எதாவது ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கீங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ஒரு நிமிஷம் வண்டி எடு, சாரி ஒரு நிமிஷம் எப்படி என்ன தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயமா தான் இருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றது, அவங்களுக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனா ஃபீல் ஆகுறதுனால அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு கோவித்த ஃப்ளோல போற பையனா இருந்தானா அவங்களை கேர் பண்ண மாட்டான், இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இன்டென்சிவா உங்க கூடவே பேச மாட்டான், பழக மாட்டான். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. லைஃப் எல்லாம் நீங்க சொன்ன அந்த பார்ட்னர் மாதிரி ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ற பசங்க மெஜாரிட்டி இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட சொத்து, அவங்க நமக்குன்னு இருக்கிறவங்க, நாம தான் வந்து கேர் பண்ணணும் பாத்துக்கணும் இதெல்லாமே இருக்கும்ல. அதனால சிம்பிளா சொல்லணும்னா அப்பா அம்மா அவங்களுக்கு அப்புறம் பாத்துக்க போறது அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் தான். என்ன வந்து என் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டா பாக்குறாங்கன்னா நான் எது சொன்னாலும் ரெஸ்ட்ரிக்டடா தெரியாது. அதே மாதிரி நானும் வந்து அவங்கள அப்படி பார்க்கும்போது நான் எங்களை எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து அப்படி இல்லை அவ்வளவுதான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து லவ்வே பண்ண தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? பிரேக்கப் லைஃப் முடிஞ்சிச்சுன்னா இப்ப இருக்காங்களா என்ன? ஒரு சில பேர் அந்த பிரேக்கப் ஆன ஸ்டார்டிங்ல இருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனால போனாங்களோ அதை விட ஒரு 100 times பெஸ்டா தான் வருவாங்க. போறதே வந்து அவங்களுக்கு பெஸ்ட் நினைச்சுக்க வேண்டியதான். அந்த டைம்ல அதுல ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா ஜிம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெளியே போகலாம், லாங் டிராவல் போகலாம், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. காசு இருந்தா போகலாம், காசு இல்லாட்டி அதுக்கும் வந்து 500 அந்த மாதிரிலாம் ஃபீஸ் பே பண்ணா ஜிம் போயிட்டு அந்த மாதிரிலாம் நல்லா ரெக்கவரி ஆகிக்கலாம். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் ஒரு கடவுளே ஒன்று கொடுப்பாரு, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. பிரேக்கப் ஆச்சுன்னா வந்து லைஃபே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணையும் நம்பக்கூடாது, அதே பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு பையனை நம்பக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு காதல் வரும். ஸோ அந்த காலத்து தான் வந்து கல்யாணம் தெரியும் போய் நிலையாக இருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னும் அதில் கொஞ்சம் கடுப்புனா அந்த பார்ட்னராக வரவங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸை வந்து சொல்லி நம்மளை வந்து கலாச்சி கொஞ்சம் வெறுப்பேற்றுவாங்க. அது நிறைய பண்ணுவாங்க. உங்கள் எக்ஸை சொல்லி உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரிலாம் உங்களை வெறுப்பேற்றுவாங்க? சும்மா ஒரு கம்பெனி எஸ்எம்எஸ் வரும், பார்ப்பாங்க, பார்த்துட்டு கேட்பாங்க, இது கம்பெனி எஸ்எம்எஸ் தானே உங்களுக்கு தான் வருவாங்களே லைனாக அந்த மாதிரிலாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அது டேக்லைன் மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் அந்த டைமில்? சரி ஓகே, ஏதாவது வீட்டில் திங்ஸ் எதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டு டைவர்ட் பண்ண வேண்டியதான். உடனே காய்கறி வாங்கணும் பழம் வாங்கணும்னா அவங்க வெளில போகிறதில்ல, நம்மளை தான் அனுப்புவாங்க, அனுப்பிச்சிருவாங்க, அப்படியே டைவர்ட் ஆகிடும். என்ன கோபம் என்ன வெறுப்பும் சின்னதாக ஒன்று தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அது என்னென்ன இருந்தாலும் சொல்லிடலாம். வெறுப்பு வந்து பிடிச்சா பிடிக்கட்டும், கோவம் வந்து அடித்து அதுக்கப்புறமா பிடிக்குதா பிடிக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். துணியில் பொறுத்த வரையும் ஒருத்தவங்களை வந்து லைக் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ வெறுப்பு இருந்தாலுமே திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, தவிர விளக்கிட மாட்டாங்க. அதனால ஈஸியாக நம்ம அதை சொல்லிடலாம், புரிஞ்சுப்பாங்க, அழகாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சைலண்டாக. சம்டைம் சூப்பர் தெளிவாக.